அன்பான அந்த சிம்பி நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலும் நாட்டார் கோவனூர் தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நாம் பொதுவாகவே எந்த ஒரு திரைப்படங்களையும் நம்ம சேனலில் பேசுகிறதில்ல ஏன்னா அது ஒரு சினிமான்றது ஒரு ஒரு வியாபார ஒரு தலம் அதுக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சு நம்ம கருத்துக்களையோ நம்ம விமர்சனத்தையோ பதிவு பண்ணுறதில்லை ஆனால் அனைத்தையும் மீறி ஒரு சினிமா வந்து வியாபார அந்த சூழ்நிலையெல்லாம் மீறி மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அக்கறையோடு கருத்துக்களை பதிவு செய்கிற ஒரு சில சினிமாக்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதில் இயக்குனர் மோகன்ஜி இயக்கிய பிரகாசுரன் பகாசுரன் அதாவது அந்த படம் வந்து எப்படி இந்த தமிழகத்தில் தமிழகம் மட்டும் இல்லை தேசிய அளவில் உலக அளவில் இது நடந்துக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயந்தான் பெண்களும் பாதுகாப்பு குறித்து இந்த பெண்களுக்கு கல்லூரியில் பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எப்படிலாம் வந்து நயவஞ்சவர்கள் சூழ்ச்சி வழியில் சிக்க வைத்து அவர்கள் வாழ்க்கை சூறையாடுகிறார்கள் அப்படின்றத மிக பெரிய அளவில் மிக சிறப்பாக பதிவு பண்ணியிருக்காரு அந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஒப்புங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறென்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரைச் சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி சொல்லும் அதாவது இந்த பகாசுரன் அப்படின்ற ஒரு தலைப்புல அந்த படத்தை மிக சிறப்பான ஒரு முறையில் எடுத்திருக்கார் நம்ம கூட நினைச்சோம் ட்ரெய்லரு அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு இந்துத்துவாவுக்கு ஆதரவாக எடுத்துருக்காரோ அப்படின்ற ஒரு முறையெல்லாம் நம்ம நினைச்சோம் ஆனால் இந்த படம் வந்து சாதி மதத்தெல்லாம் கடந்து மனித நேயத்தோடு இந்த நிலையில் சமூகத்தில் பெண்களோட நிலை என்ன கல் பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் தற்கொலைக்கு என்ன காரணம் இதை அப்படியே தோல் இந்த படத்தில் காமிச்சிருக்கார் மிக சிறப்பாக இயல்பாக மோகன்ஜி அவர்களோட பாணியில் மிக சிறப்பாக காமிச்சிருக்கார் இதை வந்து சில நபர்கள் வந்து இது வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக அவனை படம் எடுக்கிறவர் சாதிய ரீதியாக படம் எடுக்கிறவர் அப்படின்னு இந்த படத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வாங்க சில நபர்கள் ஏன்னா இந்த படம் வந்து மிக பெரிய பள்ளி கல்லூரியில் நடத்தக்கூடிய நபர்களுக்கு எதிரான ஒரு படம் அதனால் இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அது வந்து எப்படின்னா பண முதலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இது போன்ற படங்களை மக்கள் பார்த்தா தெளிவடைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தை வந்து முடக்குவதற்கான முயற்சிகள் நிறையா நடக்கும் இது சாமானிய மக்கள் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் ஏன்னா இந்த படத்தில் வந்து காதல்னால் பெண் எப்படி சீரழிகிறாங்க பள்ளி கல்லூரியில் அட்மிஷனுக்கு பணம் கொடுக்காம அதில் எவ்வளோ பெண்கள் சீரழிக்கிறாங்க அப்படின்றத மிக தெளிவான முறையில் சொல்லியிருக்கார் ஹாஸ்டலில் உள்ள வார்டன் எப்படி இந்த பெண் பிள்ளைகளை சீரழிக்கிறாங்கன்றத தொழிற்சி காமிச்சிருக்கார் இது வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி தான் திரைப்படமாக காமிச்சிருக்கார் அதை சொல்லக்கூடிய ஒரு முறையில் தெளிவாக சொல்லியிருக்கார் எப்படி வந்து தானோடய பிள்ளைய கல்லூரியில் படித்து முடித்து அந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த குடும்பத்தோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத மிக தெளிவான முறையில் காமிச்சிருக்கார் இதில் நடித்த செல்வராவன் அவர்களோட இயல்பான அந்த நடிப்பில் தான் அந்த படம் வந்து வெற்றி பெறுது செல்வராவனை தவிர வேறு ஒருவர் யார் நடித்தாலும் அந்த படம் வந்து சிறப்பாக அறிந்திருக்காரு அதுபோல் ஒவ்வொரு காட்சிக்கும் நடிக்க வச்சுருக்க நடிகர்கள் வந்து இயல்பாக நடிச்சிட்டு போயிட்டாங்க அதுதான் இங்கே பாராட்டக்கூடிய விஷயம் ஆமாம் அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் நட்டி என்கிற நடராஜ் அவரும் அருமையான ஒரு முறையில் நடிச்சிருக்கார் இந்த படத்தை வந்து முக்கியமாக பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை பார்த்தே ஆகணும் ஏன்னா இந்த செல்ஃபோன்னால் எவ்வளோ பெண் பிள்ளைகள் நாசம் அப்படின்றது தான் அந்த படத்தோட கரு இந்த வீடியோ கால் அப்படின்றது எப்போ அறிமுகம்னுச்சோம் இந்த கேமரா வீடியோ கால் சேட்டிங்கு இதெல்லாம் எப்போ அறிமுகம் ஆண்டுச்சோ அப்பையிலேருந்து அதாவது இயல்பான வாழ்க்கை சீரழியுது அப்படின்றதான் தெளிவாக அந்த படத்தில் குறிப்பிட்டிருக்கார் அதாவது அதாவது பிரச்சனை என்னென்னா நல்லா படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளில் பிள்ளைகளுக்கு தான் அந்த பிரச்சனை ஏன்னா வறுமையான சூழ்நிலையில் பெற்றோர்கள் இருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் வந்து எப்படியாவது படித்து முடித்து ஆகணும் அப்படின்றது கனவுகளோடு அந்த பிள்ளைகள் இருப்பாங்க அப்போ அந்த காலேஜில்லாம் எப்படி குறி வைக்கிறாங்க அப்படின்னா அது ஹாஸ்டலாக இருக்காலும் சரி கல்லூரி நிர்வாகமாக இருந்தாலும் சரி நல்லா படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை தான் குறி வைக்கிறாங்க ஏன்னா படிக்காத பிள்ளைகள் வந்து ஃபீஸ் கட்டினாலும் கட்டலானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க ஒதுங்கிடுவாங்க ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை இந்த கல்லூரி நிர்வாகம் ஹாஸ்டல் வார்டன் அவெல்லாம் கண்காணிக்கிறாங்க ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க தான் கல்லூரியை முடிச்சே ஆகும்னு விரும்புவாங்க அப்போ முடிச்சே ஆகும்னு நினைக்கும் பொழுது பெற்றோர்கள் சில க வறுமையின் காரணமாக பணம் கட்ட முடியாமையோ இல்லை வேறு சில பிரச்சனைகளோ இருக்கும் பொழுது அதுவும் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு அதை விட பெரிய பிரச்சனை என்ன தான் அரசாங்கம் வந்து ஸ்காலர்ஷிப் தர்றேன் அது தரேன் இது தர்றேனாலும் அது வந்து பிள்ளைகளுக்கு போய் சேர்றதில்ல அது க கல்வி கட்டணத்தை முழுவதாகவும் தர்றதில்ல ஆமாம் இதில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த படிப்பை முடிக்கிறதுக்குள்ளே இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவில் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறது அப்போ டார்ச்சர் கொடுக்கும்போது இந்த படிப்பை நம்ம முடிச்சாகணும் அப்படின்ற சூழ்நிலையில் போகும்போது தான் அந்த நிர்வாகம் அந்த பெண் பிள்ளைகளை தவறாக பயன்படுத்துது அதுதான் இது இந்த படத்தில் சொல்ல வந்த கருத்து என்னென்னா பள்ளி கல்லூரிகளை கண்காணிக்கணும் என்ன பள்ளி கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குது கல்லூரிக்குன்னு துறை ஒன்று இருக்குது அப்போ இந்த பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை அரசு பள்ளியாக இருக்கட்டும் அரசு உதவிபுறம் பள்ளியாக இருக்கட்டும் தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் அதே போல் கல்லூரி அதில் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது அந்தந்த கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று பார்க்கணும் விசிட்டிங் பண்ணணும் விசிட்டிங் பண்ணும்போது இந்த பள்ளியிலையும் அந்தந்த பள்ளியிலையும் அந்தந்த கல்லூரியிலையும் பிடிக்க படிக்கக்கூடிய நன்றாக படிக்கக்கூடிய பெண்களை அவங்க லிஸ்ட்டு லிஸ்ட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டை ஃபஸ்ட்டு படிக்கிற பிள்ளைங்க யார் யார் எந்தெந்த பிள்ளைங்க லிஸ்டடு அவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி அதையும் கொடுங்க அதை வாங்கி அதாவது அந்த கல்லூரிக்கோ பள்ளிக்கோ பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் அரசாங்கம் முழுவதுமாக படிக்க கட்டி படிக்க வைத்து அவர்களுக்கு உதவி பண்ணணும் அதுதான் அந்த படத்தில் சொல்ல வந்த கருத்து அதே போல் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அதை வந்து பெண்கள் பெண்களை போடணும் ஏன்னா பெண்களோட ஹாஸ்டலுக்கு பெண்களை தான் வந்து செக்யூரிட்டியாக நியமிக்கணும் அது நியமிக்கிறதே இல்லை ஆண்களை தான் போடுறது இந்த ஆண்கள் என்ன பண்ணுறது சின்ன சின்ன தவறுகளை அதை வந்து கண்காணித்து கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைங்களை வந்து மன அளவில் டார்ச்சர் பண்ணுறது அது சின்ன பிள்ளைங்க என்ன வீட்டுக்கு தெரிஞ்சால் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அப்பா என்ன நடப்பாரோ அம்மா என்ன நடப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு பயத்தை வந்து இந்த செக்யூரிட்டி வார்டன்கள் அதை பயன்படுத்துகிறது அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதையும் கண்காணிக்கணும் பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வித்துறை என்னென்னா நேராக போகிறது ஹெட் மாஸ்டர் பிரின்சிபால் ரூமுக்கோ போகிறது விசிட் பண்ணுறது என்னன்னு கேட்டுக்கிறது அப்படியே போயிடுறது சில ப சில நபர்கள் வந்து லஞ்சம் வாங்கி அந்த தனியார் பள்ளியெல்லாம் தனியார் கல்விலாம் லஞ்சம் வாங்கி நடத்தக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது அப்போ இதை வந்து மிகப்பெரிய அளவில் கண்காணிக்கணும் கண்காணித்து அது சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்றது தான் அந்த படத்தோட உண்மையான கருத்து அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்கும் மிக சிறப்பான கருத்து தெரிவிச்சிருக்கார் ஏன்னா காதலன் நம்பிக்கைக்குரிய காதலன் நம்மளை இவன் தான் நாளை கல்யாணம் பண்ணுவான் அப்போ இவனுக்காக நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல தவறு நடக்குது என்ன திருமணத்திற்கு பிறகு வர்ற கணவர்கள் கூட இப்போ சில நபர்கள் சைக்கோ மாதிரி வர்றான் நம்ப முடியாத ஒரு மனுஷன் ஆடுறான் அப்போ காதலன் எப்படி அவன் நம்பிக்கைக்குரியவனா இருப்பான்றத பெண் பிள்ளைகள் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த படம் மிக சிறப்பாக சொல்லுது அதாவது வேலை வாங்கி தர்றேன் அப்படின்ற பேரில் இருக்கிறான் பாருங்கள் நிறுவனங்கள் வச்சிருக்கான் பாருங்கள் அவனை அரசு வந்து கண்காணிக்கணும் இவன் சரியான இவன் வேலை வாங்கி கொடுக்குறவனா என்னென்ன கம்பெனியில் இவன் வந்து கான்ட்ராக்ட் வச்சுருக்கான் இவனோட பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு கவ அரசாங்கம் ஃபாலோ பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும் ஆனால் இப்போ மூளைக்கு மூளை வேலை வாய்ப்பு மையம் வேலை பயிற்சி மையம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் படிக்கிற பெண் பிள்ளைகள்கிட்ட நேரடி தொடர்பில் இந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ இவர்கள் சரியான முறையில் பயன்ப அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றாங்களா அப்படின்றத அரசாங்கம் கண்காணிக்கணும் இதையும் கண்காணிக்கிறது இல்லை பொதுவாகவே என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் போய் புகார் கொடுத்தா தான் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ சட்டம் போயிட்டுருக்கு பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் புகார் கொடுப்பான் அந்த புகாரை வாங்கி காவல்துறை கண்டுபிடிக்கணும் ஆனால் இந்த படம் என்ன சொல்லுதுன்னா புகார் வர்றதுக்கு முன்னாடியே கண்காணி தவறு நடப்பதற்கு முன் முன்பே எச்சரிக்கையாக இருந்து மக்களை பாதுகாங்க அதுதான் அந்த படத்தோட உண்மையான செய்தி உண்மையும் கூட ஏன்னா சட்டம் ஒழுங்கு காவல்துறை அப்படின்றது ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி நிறுத்தணும் அதுதான் அங்கே காவல்துறை செயல்பாடு சிறப்பாக இருக்கும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சப்போ பல வழக்குகளை கண்டுபிடிக்காமல் இருக்குது அதனால் இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் இது பொதுவாகவே இந்த படம் வந்து கல்வி துறையில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க பொதுவாகவே இந்த கல்வியை வந்து வியாபாரமாக பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் தான் இது போன்ற ஒரு செயல்பாட்டில் இறங்குது அப்போ எது எந்தெந்த கல்லூரி வியாபாரத்தில் கல்வியை வியாபாரமாக நினைக்குதுன்றத முழுவதுமாக கண்காணிக்கணும் அந்த கல்லூரியையும் சரி அந்த பள்ளிக்கூடத்தையும் சரி அப்படி கண்காணிக்கிற போது தான் அங்கே தவறுகள் நடக்காமல் இருக்கும் அதை கண்காணிப்பதற்கு நேர்மையான அதிகாரி வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்காணிக்கிறாலே சரியில்லைன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல என்ன நேர்மை நடக்க போடுது என்ன நல்லது நடக்க போகுதுன்றது தான் பிரச்சனை அதனால் அரசு அதிகாரிகள் நேர்மையானவர்களாக மாறணும் அரசியல்வாதிகள் நேர்மையாக நேர்மையானவர்களாக இருக்கணும் இது போன்ற சமூக அக்கறை கொஞ்சம் நாது இருக்கணும் அப்படின்றதான் அந்த படத்தோட நோக்கம் மோவன்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து ஒரு வியாபார ஒரு ஒரு தளம் சினிமான்றது அந்த வியாபார ஒரு தளத்தில் சமூக அக்கறையோடு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதே முதல் ஆர்ஷம் இது போன்ற இயக்குநர்கள் இன்னும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை படம் பிடித்து இன்னும் காமிக்கணும் அதனால் எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க எவ்வளோ பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து எப்படின்னா இது போன்ற சமூக அக்கறையான கருத்துக்களை முழுவதுமாக பகிர்றது ஒரு படம் ரெண்டரை மணி நேரம் ஓடுது அப்படின்னா அதில் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒரு சமூக அக்கறையை காமிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் ரெண்டரை மணி நேரமும் சமூக அக்கறையோட ஒரு படம் வரும் அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்த படத்தை இயக்கிய மோகன்ஜி அவர்களுக்கும் தயாரித்த நபர்களுக்கும் நடித்த நபர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் இந்த செம்பிய நாடு சேதுபதி தளம் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லுது இது மேலும் தொடரணும் அப்படின்னு தான் நினைக்குது இந்த இயக்குநர்கள் இந்த டீம் இது போன்ற பல நல்ல கருத்துக்களை சமூக அக்கறையோடு பகிர்ந்து செய்யணும் அப்படின்றத நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் உறவுல நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை